கான்ட்ரவர்ஷியலாக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறேன், பேச முயற்சி பண்ணுறேன். முத்துசாமியை அதை என்ன என்ன பேசுகிறதுன்னு நிறையா ஒரு 1 ஹவருக்கு தயாரிச்சுட்டு இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்தேன். ஆனால் இங்கே 50-60 பேர் பேச இருக்கிறதுனால முதல்ல இருந்த அந்த க்யூவிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் முத்துசாமியை தனிப்பட்ட முறையில் நான் அதிகமாக அறிந்ததில்லை. முத்துசாமியோட மனைவியை எனக்கு தெரியும், அவங்க நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்கள என்ன வாப்போன்னு சொல்கிற அளவுக்கு, என்னோட பேர் ரவி, வா ரவி போ ரவி அப்படிம்பாங்க. நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறது நட்டேஷை பார்க்குறதுக்காக. ஏன்னா முத்துசாமி குடும்பத்தில் எனக்கு ரொம்ப பிரியமான, ரொம்ப நெருக்கமான நண்பன், என்னோடய சகோதரனாக நினைக்கிறது நட்டேஷ். அந்த வகையில் முத்துசாமி வந்து என்னை எப்படி பார்ப்பார்னா, நான் முதல்ல அந்த இப்படி மேலே போகிற மாதிரி ஒரு வீடு சொன்னாங்க இல்லையா, அந்த பைக்ராஃப்ட்ஸ் ரோடில், அது வந்து இல்லை வாலாஜா ரோடு, அந்த அது ஏறுறதே கஷ்டம். அதில் வந்து போய் உட்காந்தேன்னா நம்ம பையனை பார்க்க வந்த அந்த ஸ்கூல் பசங்களை வந்து ஒரு அப்பா தாத்தாலாம் பார்ப்பாங்கள்ல, அந்த எனக்கு அவருக்கு வயசு கம்மி தான், வித்தியாசம் இருந்தாலும் அப்படி தான். சின்மையா நகர் வந்த பிறகு நான் அந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருப்பேன். அப்போ அவர் வந்து வெளியில் வந்து பார்த்துட்டு அப்படி இப்போ நட்டேஷ் இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவர் போட்டு போயிடுவார். ஆனால் நட்டேஷோட ஒரு ஒரு சின்ன ஒரு இதையும் சொல்லணும். நட்டேஷ் வந்து நிறைய இங்கிலீஷில் எழுதுவார், அது நிறைய பேருக்கு தெரியாது. அதில் அப்போல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் தமிழில் எழுதுறது தான் நீ இங்கிலீஷில் எழுதிட்டுருக்க, ஆனால் பப்ளிஷிங்கெலாம் கொடுக்க மாட்டார். இப்போ கூட சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால் பார்க்கும்போது, அதை எழுதுனதெல்லாம் எங்கேயாவது தூக்கி போட்டியா, அதை கொடு, அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவேன். நிறையா இருக்குது, 1000 பக்கம் தேரும். ஆனால் முத்துசாமி ஒரு தடவை நான் என்னோடய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முத்துசாமியை கூப்பிடும்போது, அவருக்கு வந்து என்னோட ரிலேட் பண்ணுறதுக்கு சாருக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி பேசும்போது, நீ என் தகப்பன், இந்த ரத்தம் வந்து என்னோட எனக்கு சுவாசம் எல்லாமே எழுத்து தான், இந்த ரத்தமே நீ கொடுத்தது தான், உன்னோட நீர்மைங்கிற கதை அதுதான் எனக்குள்ளே இருக்கிறது, என்னை இயக்கிறது. 2 விஷயம் ஒரு எழுத்தாளனுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். 1, பர்செப்ஷன், ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது, அதை எனக்கு கற்றுக் கொடுத்த தகப்பன் அசோகமித்திரன். அந்த அறிந்து கொண்டதை, பர்சீவ் பண்ணதை எப்படி சொல்கிறது, அந்த நெராட்டிவ் அந்த 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 லாங்குவேஜ், அது முழுக்க முழுக்க எனது நிலத்தை சார்ந்த எனது மொழி. அது என்ன, என்ன இங்கே தான் மாவட்டத்துக்கு ஒரு மொழி இருக்கு இல்லையா, அப்படி அந்த நீர்மைங்கிற கதை, அப்படி முத்துசாமி என்ற பெயர். சின்ன வயசுலேருந்தே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் புத்து நீர்மையையும், நான் பேச வேண்டியதெல்லாம் அரசு பேசிட்டார், அந்த இழப்புங்கிற கதையும், அந்த இழப்புங்கிற கதையோ நீர்மை என்ற கதையோ மேற்கத்தி கொம்பு மாடுகள் என்ற கதையோ, அல்லது மொத்தமே அவர் 20-21 சிறுகதை தான் எழுதியிருக்கார். இந்த தொகுதியை படிக்காதவர்கள் முத்துசாமியை அறிந்ததில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தொகுதியை நீங்கள் படிக்கலைன்னா, 21 கதை தான், மௌனியை விட கம்மியாக எழுதியிருக்கார். அதை நீங்கள் படிக்கலைன்னா, அசோகமித்திரனோட மரணத்துக்கு நான் ஏதோ என்னென்ன விஷயங்களோ நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு, வெளியிலே பேச முடியாது, பயமாக இருந்துச்சு, அப்படியே ஓடிடுறேன். நான் அசோகமித்திரனோட மரணத்துக்கு 20 பேர் தான் வந்திருந்தாங்க. ஞானகுத்தனோட மரணத்துக்கு நான் போகவே இல்லை, போனால் செத்துருவேன் பயந்தேன். அந்த அளவுக்கு பாரதிக்கு பிறகு தமிழோட மிகச்சிறந்த ஒரு கவிஞன், 10 பேர் 15 பேர் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன், போனால் என்னால் தாங்க முடியாதுன்னு நினச்சேன். முத்துசாமியோட மரணத்துக்கு வந்து நல்ல வேலை நான் ஊரில் இல்லை, இருந்திருந்தால் 2 பேர் ஆகிருக்கும் அன்னைக்கு. அந்த பேர் தான் எல்லாருமே இருந்திருக்கீங்க. அதை நான் அந்த இதில் நான் பார்த்தேன். அதுக்காகவாவது நம்ம ஒரு படத்துக்கு வசனம் எழுதிடணுமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. என்னோடய மரணத்துக்கும் 10 பேர் 20 பேர் வந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக நம்ம ஒரு சினிமாவோட ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணுமோ, எஸ் ராமகிருஷ்ணனும் ஜெயமோகனும் மாதிரி அப்படின்னு பயமாக இருக்குது. முத்துசாமிக்கு நடந்ததெல்லாம் பார்த்து ஒரு கல்யாண சாவு மாதிரி நடந்துச்சுரா ரவி அப்படி, நாங்கள் அம்மா ஒரு கல்யாண சாவு மாதிரி, அதுக்கு ஏதாவது ஒரு நிகழ்கலையோட
நாடகத்தோடையோ அல்லது சினிமாவோடையோ சம்மந்தப்பட்டிருக்கணுமோ? அசோகமித்திரன் யார்? முத்துசாமியோட சகா. முத்துசாமி, ஞானகூத்தன், அசோகமித்திரன் எல்லாரும் ஒரே கச்சடத்தை பெற, அது ஒரு ஒரு அட்டா அப்படி வந்தவங்க தானே. அதை விட இந்த முத்துசாமியோட ஏன் நான் இந்த இந்த சிறுகதை இந்த அந்த இந்த மொழி சமீபத்தில் ஒரு ஒரு வீட்டில் யாகம் பண்ணும்போது போயிருந்தேன். அங்கே வந்து வேதத்திலிருந்து வேதம்னு சொன்னதும் ஒன்றும் நினைக்காதீங்க, அது ஒரு ஒரு கவிஞனோட ஒரு பாடல்கள், பிரார்த்தனை பாடல்களை வந்து அங்கே பாடிக்கிட்டு இருக்கும்போது 6000 வருஷமோ 5000 வருஷமோ 4000 வருஷமோ பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வாத்தியார் வந்து, பாடுங்க நீங்களும் அதை சொல்லுங்கங்கும் போது நான் மட்டும் சும்மா இருந்தேன். ஏன்னா எனக்கு சான்ஸ்கிரிட் அவ்வளவு பாடுற அளவுக்கு அந்த ஸ்லோகம்லாம் தெரியாது. அப்போது அவர் அவர் வந்து ரொம்ப உற்சாகமான ஆள் வாத்தியார். நீங்களும் பாடுங்கன்னு சொல்லியிருந்தா நான் தானே அதை சொன்னதுன்னு சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய முன்னோடி தானே அதை எவனோ எழுதியிருக்கான். 5000 வருஷத்துக்கு முன்னால் என்னோட முன்னோடி எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கான். அதை இன்னைக்கு மந்திரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான மந்திரம் இது, அந்த மாதிரியான மந்திரம் இது, இது மொழி. இதில் இருக்கிற இடங்களை நான் குறிச்சிட்டு வந்தேன், இது உள்ளே குறிச்சிருக்கேன். எவ்வளவு இடங்கள், எவ்வளவு இடங்கள், அந்த இடங்களெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். செம்பனார் கோயில் ஒவ்வொரு சந்து சந்தா எழுதுறாரு, சந்து சந்தா எழுதுறாரு. செம்பனார் கோயிலும் மாயவரமும் அதாவது ஊர், இதெல்லாம் புத்தூர்னு ஊர், சின்ன சின்ன ஊர், சின்ன சின்ன தெரு, இதெல்லாம் டிரான்ஸ்லேஷனில் அப்படியே வெட்டிடுறான். ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நீங்கள்லாம் வந்து ரொம்ப இவ்வளவு ரெக்கக்னிஷனாக நம்ம ஆசானுக்கு நம்ம வாத்தியாருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஏன்னா மகேஷ்னு ஒரு நாடகாசிரியர் இருக்கார்ல, எல்குஞ்சுவர், அல்லது வந்து சகாரம் பைண்டர் அப்படிங்கிற நாடகத்தை தெரியாத இந்தியாவில் ஒரு ஆள் இருக்கானா? நாடக ஆர்வலர் சொல்கிறேன்னா, காமன் மேனை சொல்லலை. சகாரம் பைண்டர்னு விஜய் டெண்டுல்கர் எழுதின நாடகத்தை தெரியாத ஒரு ஆள் இருக்கானா? ஆனால் இவன் ஆசான் மேதை, இவன் எழுதின ஒரு நாடகம் கூட வெளியில் தெரியலையே, நாட்டில் தெரியலையே. விஜய் டெண்டுல்கர் பேர் மாதிரி முத்துசாமியோட பேர் தெரியலையே. நீர்மைங்கிற பேர் உன்னோட செக்காவ மாதிரி, செக்காவ எழுதின மாப்பசான் மாதிரியக்கான கதை, மேற்கத்தி கொம்பு மாடுகள் இன்னைக்கு காலையில் படிச்சுச்சு கதறி அழுதனா? என்ன மாதிரி கதை அது தெரியுமா? மேற்கத்தி கொம்பு மாடுகள், அந்த கதையை பற்றி இப்போ உட்காந்து பேசிகிட்டே இருக்க முடியும். அந்த கல்யாணிங்கிற கதையில் வர்ற அந்த சாராயத்தை குடிச்சிட்டு இன்னைக்கு நைட்டு பூரா பேசிக்கிட்டே இருக்க முடியும். இதெல்லாம் ரஷ்யாக்காரன் பேசணும், நம்ம செக்காவை பற்றி பேசுகிறோம்ல. இதை இங்கிலீஷில் கொண்டு போடான்னா அவன் அந்த புத்தூர் தெருமுக்கெல்லாம் வெட்டுறான். இதில் புரியாது. டே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போய் அந்த உட்காந்து அந்த இதில் தோசோஸ்டி, ரஷ்யா ஓட்காவையும் தோசோஸ்டியும் கொடுத்த இந்த ரஷ்ய மண்ணை முத்தம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கரோல் பாக்ல ரவீந்திரன் வீட்டுக்கு எய்த்தாப்பில் போய் முத்தம் கொடுத்துட்டுருந்தேன். அப்படி செம்பனார் கோயிலில் போயிட்டு புஞ்சையில் முத்துசாமி நடந்த இடம் இது அப்படின்னு நான் உருண்டு பொருளை விரும்புகிறேன். வணக்கம்.